நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நிக் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். இந்த காணொலியில் நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 7.5% இடஒதுக்கீட்டுக்கான மருத்துவ கலந்தாய்வு 20/10/2022 ஆகிய இன்று நடைபெற்றது. இன்று நடைபெற்ற இந்த மருத்துவ கலந்தாய்வுல எந்தெந்த மாணவர்கள் எந்தெந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருந்தனர், எந்த கேட்டகரிக்கு எவ்வளவு மதிப்பெண்கள்ல எம்பிபிஎஸ் முடிஞ்சிருக்கு, எந்த கேட்டகரிக்கு பிடிஎஸ் எத்தனை மதிப்பெண்கள்ல முடிஞ்சிருக்கு என்பதை கொஞ்சம் டீட்டெயிலா அலச போறேங்க. சோ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 7.5% இடஒதுக்கீடுல கடந்த 2 வருடங்களா 7 புள்ளி, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது 7.5 தொடங்கப்பட்டது. போன வருடம் 1 வாட்டி 2 வாட்டி, இது 3வது வாட்டி. இந்த வரலாற்றிலே 7.5% இடஒதுக்கீடு வரலாற்றிலே இந்த முறைதான் முதல் நாள் கவுன்சிலிங்லே முழுவதுமே ஃபில் ஆன ஒரு வருடம் எதுனா அது இந்த வருடம் தான். என்ன காரணம்னா, மாணவர்களிடையே போட்டி மிக அதிகமாக உயர்ந்து விட்டது. 7.5% மாணவர்களிடையே அதிகமாக நீட் தேர்வுக்கு கற்கக்கூடிய ஆர்வம் அதிகரித்துள்ளது தான் என்பதுதான் இது காட்டுகிறது. சரியா, கடந்த 2 வருஷம் நீட் சீட்டு பிடிஎஸ் எல்லாம் ஃபில் ஆகாம இருக்கும், ஆனா இந்த வருடம் எதுவும் இல்லைங்க. சரிங்க, சரி, இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம், எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருந்தா எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு, சரியா, அதை கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்க போறோம். அண்ட் மற்ற டீடைல்ஸ் நம்ம விரிவா சொல்லிடலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம், நம்ம லிஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஎஸ்சி கே கே நகர்ல இருக்கக்கூடிய காலேஜை கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, கார்த்திக் எம்பிசி வந்து 350, சரிங்களா, சந்துரு இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, முதல்ல கவர்மெண்ட் காலேஜ் ஃபில் பண்ணிட்டு தான் இதுக்கு வந்திருப்பாங்க, அதனாலதான் மார்க் இது கம்மிங்க. சரிங்களா, ரைட். நம்ம முதல்ல எதை ஆரம்பிப்போம் அப்படின்னா, எம்எம்சி, இதுதான் முதல் காலேஜ் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ தேவதர்ஷினி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாணவி, ஈரோடு மாணவி, ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் அப்படி உயிரியல் புத்தகம் நம்ம புத்தகத்தை படிச்ச மாணவி. நான் பெருமையோட சொல்லிக்குவேன், ஏன் அப்படின்னா, போன வருடம் 2021 சிலட்டூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் சிவா முதல் மதிப்பெண், 514 மதிப்பெண் எடுத்திருந்தார். அவரும் நம்முடைய ராஜேஷ் நீட் பயாலஜி புத்தகத்தை படித்தவர் தான். அண்ட் இந்த தேவதர்ஷினியும் 518, சரிங்களா, நாமக்கல் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் படிச்சாங்க, நம்முடைய புத்தகத்தை தான் அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிருக்கோம். ஸோ தேவதர்ஷினி இந்த வருடமும், அவங்க போன வருடம் சிவா ஃபர்ஸ்ட் மார்க், அவரும் வந்து எம்எம்சி எடுத்திருந்தார். இதே மாதிரி தேவதர்ஷினி அவர்களும் என்ன எடுத்திருக்காங்க, எம்எம்சி காலேஜ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ தேவதர்ஷினி, சுந்தர்ராஜன், பிரவீன் குமார், பிருந்தா, ராகுல், சந்தியாதேவி, ராஜ்குமார், சிவகுமார், தாஷ பிரகாஷ், சோ இந்த மாதிரி. அப்ப எம்எம்சி உடைய இது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட எதில் எஸ்டிக்கு வந்து 320 எம்எம்சியில் முடிஞ்சிருக்குங்க. சரிங்களா, எம்எம்சி காலேஜ்லாம் நீங்கள் அடுத்த வருஷம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மோர் தென் 500க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் எல்லா கம்யூனிட்டிக்கும் சாத்தியமாகும். ஸோ தயவு செய்து அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். கம்யூனிட்டியில் அதாவது பாருங்கள், தேவதர்ஷினிலாம் ஓசியில் போட்டிருந்தாவே கிடச்சிருக்கும், ஆனால் பிசி கம்யூனிட்டியை வச்சு போட்டிருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. சரி, ஓசியில தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, சரிப்பா, நல்ல விஷயம் தான். அப்போ இது வந்து எம்எம்சியோட லிஸ்ட்டுங்க. சி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா காலேஜிலும், இது வந்து ஸ்டான்லியோடைய காலேஜ், சரியா, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ மார்க்குக்கு எவ்வளோ சீட்டு ஃபில் ஆகிருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. சரி, இது வந்து நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, tnmedicalselection.net என்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இதை நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி சார், இப்போ நமக்கு என்ன சார் முக்கியம் அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க. ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேங்க, அடுத்த வருஷம் நான் வந்து நீட் எழுத போகிறேன், 2023 நான் நீட் எழுத போகிறேன், நான் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும், சரிங்களா, அதை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு, எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ கவர்மெண்ட், சரியா, நான் இது வரைக்கும் பார்த்ததை பொறுத்த மட்டும் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், சரியா, கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் எத்தனை மதிப்பெண்களுக்கு முடிந்திருக்கு, பியூர் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் அண்டு ஆல்சோ செல்ஃப் ஃபைனான்ஸ் எம்பிபிஎஸ், அதாவது 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய மாணவர்கள், சரியா, அவங்க செல்ஃப் ஃபைனான்ஸில் படித்தாலும் கவர்மெண்ட் தான் ஃபீஸ் கட்டுது, கவர்மெண்ட்ல கட்டினா படிச்சாலும் கவர்மெண்ட் தான் ஃபீஸ் கட்டுது. நான் என்ன பண்றேன், செல்ஃப் ஃபைனான்ஸ் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் மொத்தத்துல என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருந்தா இந்த வருடம் நீட் கிடைச்சிருக்குன்றத ஒரு ஷார்ட்டா பார்ப்போம். அதுக்கப்புறம் வீடியோ நம்ம எலாபரேட்டா பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும், எம்பிசி தான் இருக்கிறதுலே இந்த வாட்டியும் நிறைய மாணவர்கள் தகுதி பெற்றதுல வந்திருந்தாங்க. 278 மார்க் நம்ம எக்ஸ்பெக்டட் கட்டப்பில் லிஸ்ட்டுக்கு பிரகாரம் 280 சேஃப் ஸ்கோர்னு சொல்லியிருந்தோம், 2 மார்க் குறைஞ்சிருக்குங்க. ஸோ எம்பிசிக்கு 278, சரியா, நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, எம்பிசிக்கு வந்து 278 முடிஞ்சிருக்குங்க.
அண்ட் பிஎஸ்சிக்கு வந்து 274ல முடிஞ்சிருக்குங்க எம்பிபிஎஸ் சரியா செல் ஃபைனான்ஸ் அண்ட் பியூர் கவர்மெண்ட் எது வேணாலும் ஞாபகம் வச்சுங்க அண்ட் எஸ்சியை பொறுத்த மட்டும் 240ல கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்குங்க சரிங்களா அண்ட் எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் 248ல க்ளோஸ் ஆயிருக்குங்க அண்ட் பிசி முஸ்லீமை பொறுத்த மட்டும் 243ல க்ளோஸ் ஆயிருக்குங்க அண்ட் எஸ்டியை பொறுத்த மட்டும் 229ல க்ளோஸ் ஆயிருக்குங்க சரிங்களா ஸோ இதுதான் இன்னைக்கு நிலவரம் ஸோ இந்த வருடத்தமான நிலவரம்னு சொல்கிறேன் மறுபடியும் நான் சொல்லிடுறேன் பாருங்க எம்பிசி 278 பிசி 274 எஸ்சிஏக்கு 248 எஸ்சிக்கு 240 பிசி எம்முக்கு 243 எஸ்டிக்கு 229 இது எம்பிபிஎஸ் இந்த வருடம் முடிந்த மதிப்பெண்கள் ஓகேவா ரைட்டுங்க சார் கவர்மெண்ட்ல பிடிஎஸ் இருந்தது சார் ரெண்டு காலேஜில் கவர்மெண்ட் பிடிஎஸ் இருங்க ஒன்று கடலூர் இன்னொன்று சென்னை சரிங்களா சார் அதுல எவ்வளவு சார் கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பிசிக்கு சரியா கவர்மெண்ட் பிடிஎஸ்ல 274ல க்ளோஸ் ஆயிருக்குங்க சரிங்களா பிசிக்கு 269ல க்ளோஸ் ஆயிருக்குங்க எஸ்சிக்கு 240ல க்ளோஸ் ஆயிருக்குங்க இது கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் பிடிஎஸ் எம்பிசிக்கு 274 பிசிக்கு 269 எஸ்சிக்கு 240க்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் பறக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி வெறித்தனமா படிக்கணும் அப்படின்றத பாருங்க அண்ட் பிரைவேட் சரியா பிரைவேட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் டென்டலுங்க எம்பிபிஎஸ்ல டென்டல் பிடிஎஸ் பொறுத்த மட்டும் யார் யாருக்கு என்ன கேடர் முடிஞ்ச வரைக்கும் நான் செக் பண்ணது வரைக்கும் நம்ம இதோட விழா வரையா நம்ம பார்க்கலாம் எம்பிசிக்கு வந்து 246ல பிரைவேட் அதாவது டென்டல் பிடிஎஸ் முடிஞ்சிருக்குங்க ஓகே அண்ட் அப்ப பாருங்க எம்பிசிக்கு 246 டென்டல் சரிங்களா பிரைவேட் டென்டல் 234 யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கு 234ல முடிஞ்சிருக்கு எஸ்சிக்கு 220ல முடிஞ்சிருக்குங்க அண்ட் பிசி எம்முக்கு 230ல முடிஞ்சிருக்குங்க எஸ்சிஏக்கு 236ல முடிஞ்சிருக்குங்க சி மினிமம் நீங்க இதுல வந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த வருடம் எக்ஸப்ட் எஸ்டி சரியா எக்ஸப்ட் எஸ்டியை பொறுத்து எஸ்டியை பொறுத்து மற்ற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா மோர் தென் 230ங்க 230க்கு மேல தாங்க முடிஞ்சிருக்கு ஸோ தயவு செய்து இதை நீங்க பாத்துக்குங்க அப்ப சார் இந்த வருஷம் 230ல பிரைவேட்ல இருக்கக்கூடிய பிடிஎஸ் 230ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க அடுத்த வருஷம் என்ன நடக்குங்க நீங்க தாங்க மனசுல வச்சுக்கணும் ஸோ பிரைவேட்ல டென்டல் நான் இன்னொன்று சொல்லாம விட்டுட்டேன் எஸ்டி சரி எஸ்டிக்கு வந்து பிரைவேட் டென்டர்ல 208ல முடிஞ்சிருக்குங்க சார் போன வருஷம் 180 160க்கு எல்லாம் கிடைச்சதே சார் கிடைச்சதுங்க போன வருஷம் காம்படிஷன் கம்மிங்க ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்க சரியா ரிப்பீட்டர்ஸ் உடைய எண்ணிக்கையும் அதிகம் ஃப்ரெஷருடைய ஆர்வமும் ரொம்ப ரொம்ப அதிகம் சோ மறுபடியும் நான் சொல்லிடுறேன் எம்பிசிக்கு 246 பிசிக்கு 234 சரியா பிசி இது எம்பிசி எஸ்சிக்கு 220 பிசி எம்முக்கு 230 எஸ்சிஏக்கு 236 அண்ட் எஸ்டிக்கு 208ங்க அவ்வளவுதாங்க இது தாங்க இன்னைக்கு பார்த்த வரைக்கும் சரியா இன்னும் இதோட குறைஞ்சிருந்தா நம்ம அடுத்தடுத்த காணொலியில நான் சொல்றேன் இதுதான் பிரைவேட் டென்டல் காலேஜோட ஐடியா ஸோ அப்ப எஸ்டிக்கே 208ல வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க பாத்துக்குங்க ஸோ நீங்க எப்படி வெறித்தனமா படிக்கணும் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கங்க அடுத்த வருடம் எப்படி இருக்கும் மிகுந்த போராட்டம் மிக்கதாகத்தான் இருக்கும் மிகுந்த போராட்டம் மிக்கதாகத்தான் இருக்கும் ஸோ இப்பவே சொல்றேன் அடுத்த வருஷம் நான் 400 மதிப்பெண்களுக்கு மேல நான் படிக்கணும் எடுக்கணும் அப்படின்னா ஒரே வழிதான் பயாலஜிக்கு நீங்க ஈச்சன் எந்த இன்ஸ்டியூட்னா படிங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இன்ஸ்டியூட்னா நீங்க தமிழுக்கு படிங்க நான் சொல்ற ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் பயாலஜிக்கு நம்ம புத்தகம் போதும்பா 1000 ரூபாய் செலவு பண்ணுங்க அவ்வளவுதான் லட்சக்கணக்கில் இன்ஸ்டியூட் கட்டுங்க பிரச்சனை கிடையாது 1000 ரூபாய் செலவு பண்ணி நம்ம புத்தகத்தை வாங்கிங்க கொரியர் சார்ஜஸோட சேர்த்து வெறும் 1000 ரூபா தாங்க சரியா அதை வாங்கி படிங்க போதுங்க பயாலஜிக்கு அது போதுங்க அண்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியா நல்லா படிங்க அவ்வளவுதான் நான் சொல்ற அம்புல் ரெக்வஸ்டா இருக்கும் சரிங்களா ஸோ இதை பத்தின விவரங்களை நம்ம அடுத்து வரக்கூடிய காணொலிகளை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அலாட்டட் இன்னைக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் எத்தனை மாணவர்கள் எந்தெந்த இடத்த எடுத்திருக்காங்க எத்தனை மதிப்பெண்கள் முடிஞ்சதுன்றதை அந்த காணொலியில் பார்க்கலாம் ஸோ இந்த இதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள் tnmedicalselection.net என்ற வலைதள பக்கத்துக்கு போயிட்டு இதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரையில் உங்களை பிறகு விடுபட்டுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ் ராஜேஷ் நீ பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து நன்றி வணக்கம்